அமெரிக்காவில் புதிதாக 4000 புதிய பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான வேலை தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. வரிசையாக இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஜனவரி 20 வரைக்கும் அமெரிக்காவினுடைய அந்த நடைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜோ பைடனுடைய அந்த கையெழுத்து எப்படி மதிப்பு குறைக்கப்படும், ட்ரம்பினுடைய மதிப்புங்கிறது எந்த அளவுக்கு அங்கே உயர்த்தி காண்பிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, லெபனான்லையும் ஈரான்லையும் ட்ரம்ப் பதவியில் போய் உட்கார்ந்ததற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதற்கு முன்னாடி லெபனானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான இல்லை லெபனானுடைய ஆட்சிக்கு ஆதரவான நபர்கள் அங்கே உட்கார வைக்கப்படுவார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. எலான் மஸ்க் என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த விவரங்களும், அமெரிக்க எக்கனாமியை உயர்த்தக்கூடிய வகையில் எந்த அளவிற்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற விடயங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்க தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிற ஃபைனல் ரிப்போர்ட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில் 50.91%, அதாவது டோட்டலாக 51% மக்களுடைய வாக்குகளை ட்ரம்ப் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற விஷயம். டோட்டலாக 295 எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை அவர் சேகரிச்சிருக்காரு. 226 வாக்குகள் மட்டும்தான் கமலா ஹாரிஸ் வாங்கியிருக்காங்க. 47.51% அவங்க அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஏற்கனவே பைடன் பிடிச்ச அந்த மாகாணங்களை இழந்தது தான் கமலா ஹாரிஸினுடைய வெற்றி பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே 80 மில்லியன் மக்களுடைய வாக்குகளை பைடன் அவர்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் இப்போ உடஞ்சிருக்கிறதா குடியரசுக் கட்சியினர் இப்போ குற்றம் சுமத்துறாங்க. 60 மில்லியன் வாக்குகள் தான் இப்போ கமலா ஹாரிஸால் வாங்க முடிஞ்சதுன்னா 80 இருக்கக்கூடிய 20 மில்லியன் வாக்குகள் எங்கே போச்சு, காணாமல் போச்சு. இதைத்தான் 2020 ட்ரம்ப் வந்து பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அப்போ போராடினது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ட்ரம்ப்புக்கான ஆதரவுகளும் இப்போ குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போது இந்த தேர்தலை பொறுத்தளவில் எலான் மஸ்க் நிறையா ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் 2-3 மாகாணங்களில் இருந்து செய்திகள் கசிந்த வண்ணமாக இருக்குது. இதற்காக போராட்டங்களும் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஊரில் எப்படி 20 ரூபாய் நோட்டை வச்சு ஏமாத்துறாங்களோ, பணம் கொடுத்து ஏமாத்துனாங்களோ, வாக்குகளை வாங்கினாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் லாட்ரி சீட் அடிப்படையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறத எலான் மஸ்க் கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் சரி, ஜனவரி 20 தானே ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறாரு. அப்போது இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய இத்தனை நாட்களில் என்ன நடக்கும் இங்கே அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதற்கான பதிலையும் இப்போ நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஈரான் லெபனான் மேட்டருக்குள்ளே நம்ம போகலாம். நவம்பர் 7 தேர்தல் அதிகாரிகள் வந்து சான்றிதழ் கொடுப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்றிதழ்களை கையில் கொடுப்பாங்க. ஜார்ஜியா வந்து நவம்பர் 23 தான் அந்த சான்றிதழை கொடுக்கும். இது ஒவ்வொரு மாகாணமும் தான் கொடுக்கக்கூடிய சான்றிதழை இந்தந்த டேட்டில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சிகன் நவம்பர் 25 தான் கொடுப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நார்த் கரோலினா நவம்பர் 26, அதே மாதிரி நெவாடாவும் நவம்பர் 26, அரிசோனா மாகாணம் தான் டிசம்பர் 2 தான் அவங்க வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை கொடுப்பாங்க. இந்த அரிசோனா தொகுதி வந்து ஏற்கனவே வந்து பைடன் அவர்கள் ஜெயித்தது, இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2 தான் ட்ரம்ப் ஜெயித்ததுக்கான அந்த சான்றிதழை அவருடைய கையில் போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிசம்பர் 2 வரைக்குமே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதற்கு பிறகு நவம்பர் 26 ஒரு கேஸ் ஒன்று, கிரிமினல் கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. அந்த கேஸை பற்றின டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். அந்த கேஸில் சப்போஸ் ட்ரம்ப்புக்கு தண்டனை கிடச்சிது அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த கிரிமினல் கேஸ் ரிலேட்டடான டீட்டெயிலும் நான் பேசுவோம். டிசம்பர் 17 வந்து எலக்டோரலுக்கான வாக்குகள் வந்து பதிவு செய்யப்படும் முறைப்படி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல இவங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடச்சிருச்சு, இவங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அதை முறைப்படி அமெரிக்க காங்கிரஸ் சபையில் போய் அவங்க பதிவு செய்வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாளில் வாஷிங்டன் டிசியில் இதற்கான தேர்தல் வாக்குகள் வந்து சேரும். எல்லா வாக்குகளையும் கொண்டு வந்து
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்குகளை செலுத்திடுவாங்க. அது டைரெக்டாக வாஷிங்டன் டிசிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி போய் சேர்ந்துடும். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி காங்கிரஸ் வந்து அமெரிக்கா காங்கிரஸ் சபை கூடும். அந்த கூடக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா புதிய சபாநாயகர் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சபாநாயகர் தான் வந்து வாங்க வந்து சீட்டில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற அழைப்புதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதி தான் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ட்ரம்ப்பினுடைய நாலேஜ் படி தான் அந்த சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வந்து வாக்குகள் எண்ணப்படும். அது வரைக்கும் ட்ரம்ப் தான் அதிபர் அப்படிங்கிறத இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டாலுமே அந்த ஓட்டுகள் வந்து டைரெக்டாக வந்து எண்ணப்பட்டு அந்த இடத்துல தான் முடிவுகள் அறிவிப்பாங்க. இது வந்து ஜனநாயக அடிப்படையில் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்புறம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் இது எல்லாமே ஓகே ஆனதற்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் முறைப்படி அந்த நாட்டாமைக்கான சீட்டில் போய் உட்காருவார். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொசீஜர். இந்த இன்பிட்வின் கேப்பில் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கூட்டுறது குறைக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே பைடனால் செய்ய முடியாது. அவர் சத்தமில்லாமல் உட்காந்துருக்க வேண்டிதான், ஒரு பொம்மை அரசாங்கம் மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு அமெரிக்கா காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதலோட செனட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஓகே பண்ண அக்ரிமெண்ட்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து உக்ரைனுக்கு வந்து இன்னும் $5.5 பில்லியன் வந்து கொடுக்கறதுக்கான டீல் வந்து ஏற்கனவே சைன் ஆகிடுச்சு. அந்த சைன் பண்ண அமௌண்ட் வந்து உக்ரைனுக்கு போகும், அதில் எந்த தடையும் இருக்காது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ட்ரம்ப் உட்கார்ந்ததற்கு பிறகு வந்து அவர் முடிவுகள் எடுக்கும்போது அதில் வந்து மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் உக்ரைனுக்கு வந்து நிதியே கொடுக்காம கூட போகலாம், இஸ்ரேலுக்கு நிதி கொடுக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உருவாகும். இப்படிப்பட்ட விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் பேசுனதையும் பற்றி பேசணுமே, கமலா ஹாரிஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசவே இல்லையே அப்படிங்கிற விஷயம், அது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். நம்மெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கமலா ஹாரிஸ் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா இருண்ட காலத்திற்கு செல்ல போகிறது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ட்ரம்ப்பினுடைய பதவி காலம் வடத்து வரக்கூடிய 4 ஆண்டுகளை மையப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இருளில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக நாம் மிளறுவோம் அப்படின்னு அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இந்த மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல செனட்டில் சிண்டிகேட்டில், ஏன்னா இவங்களுடைய வாக்குகள் 226 பேர் வந்து அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இவங்களுடைய ஆட்கள் போய் உட்காருவாங்க. நம்மளோட ஊரில் நாடாளுமன்றம் இருக்குல்ல, அது மாதிரி தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி வரிசையில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இருட்டில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக நாம் மின்னுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சியாக எங்களுடைய குரல்கிறது தொடர்ந்து ஒழிக்குங்கிற விஷயத்த அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ 2028 அமெரிக்க தேர்தலில் நிச்சயமாக கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 2000 கழுதைகளை காணாம் அப்படின்னு ஒரு புத்தகம் இடையில வெளியிலாயிருந்துச்சு. அது ஜனநாயக கட்சி 2020 எப்படி வந்து இல்லீகலாக விண்ணானாங்க அப்படிங்கிறது தொடர்பான புத்தகங்கள் இப்போ வாங்கி வாங்கி எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ட்ரம்ப் வந்து இதை அச்சடித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கிறது. எலான் மஸ்க்கு செக்ரட்டரி ஆஃப் ஃபெடரல் காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிண்டலுக்கும் கேலிக்கும் இடையில வந்து அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. எல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்க்கு நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. ட்ரம்ப் மேலே 34 கேஸ் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமான கேஸ் இது. அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமான கேசஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்களை திருடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய கேஸ். 2020 தேர்தல் முறை குறுக்கீடு செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேஸ். அதுவும் தூசூதி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதனால தான் அந்த புத்தகத்தை பச்சடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் சொன்னேன். 2000 கழுதைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை மையப்படுத்தி வந்து தொடர்ச்சியாக அந்த புத்தகங்கள் விற்பனைங்கிறது இப்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. ஸோ இதை நீதிபதிகள்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த ஹச் அப்படிங்கிற பண வழக்கு வந்து வருது. இந்த கேஸில் அவர் மாட்டுவதற்கான வாய்ப்பும் அதில் அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் அடுத்த கட்டமாக நீதிபதிகளுடைய மாற்றங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ட்ரம்ப்புக்கு ஆதரவான நீதிபதிகளை போஸ்டிங்கில் போய் உட்கார வைப்பதற்கான வாய்ப்புகளையும் ட்ரம்ப்பால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சாரு, கமலா ஹாரிஸ் எதனால் தோத்தாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்
தொடர்ச்சியாக கமலா ஹாரிஸை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்க ரிப்போர்ட் ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்பாஸ் அலவிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்கமிட்டட் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இது ட்ரம்ப்புக்கு ஆதரவான நிலைப்பாடாக மாறி போய்விட்டது. ரெண்டு பேருமே திருடங்க தான், ஆனால் ரெண்டு திருடனில் யார் குறைவாக திருடுவார்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த நபர் வந்து மறைமுகமாக சொல்லியிருப்பதாக புரிகிறது. ஸோ இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அமெரிக்க தேர்தலில் ஒரு பெரிய முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. அதுவும் அரபு முஸ்லீம்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது செதஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். சியா சன்னி பிரிவு முஸ்லீம்கள் இருவேறாக வாக்குகளை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. லெபனானில் புதிதாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்காங்க. அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ தன்னுடைய ஆதரவாளரை அங்கே போய் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை ட்ரம்ப் செய்ய போகிறார் அப்படிங்கிற விடயங்கள்லாம் பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானில் அமைதி திரும்பணும், ஹிஸ்புல்லாவினுடைய படையை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா இஸ்ரேல் அங்கேருந்து முதல்ல வெளியில் போக சொல்லணும். யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் ஏற்கனவே அமைதியாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானில் ஏற்கனவே ஜனநாயக கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக 4 நாட்களாக அமைதியை நிலைநிறுத்த போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆமோஸ் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். அடுத்ததாக புதிதாக ஒரு தூதுவர் ஒருத்தர் நியமிக்கப்படுவார். அவர் யார் அப்படின்னா ட்ரம்பினுடைய சம்பந்தி ஒருத்தரை அங்கே நிப்பாட்ட போகிறாங்க தூதுவராக. அவருடைய பேர் தான் பவுலஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பவுலஸ் அப்படிங்கிறவர் எப்படி வந்து ட்ரம்ப்புக்கு சம்பந்தி அப்படின்னா, ட்ரம்பினுடைய மகள் வந்து டிஃபானி அப்படிங்கிறாங்க, அவருடைய அந்த பொண்ணுக்கும் அந்த பவுலஸ் அப்படிங்கிறவருடைய சன் ஆகிய மகனாகிய மிச்சல் அப்படிங்கிற நபருக்கும் தான் மேரிட் நடந்தது. இடையில ஸோ கல்யாணம் நடந்ததற்கு பிறகு வந்து இந்த நபரை வந்து லெபனானில் வந்து தூதுவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மிச்சல் அப்படிங்கிற நபரை, பவுலஸ் அப்படிங்கிற நபரை. ஸோ இவர் தான் வந்து அடுத்ததாக லெபனானில் அமைதி தூதுவராக அமெரிக்கா சார்பில் செயல்படுவார் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாயிருக்கு. இதற்கிடப்பட்ட கேப்பில் ஹிஸ்புல்லா ஒரு பெரிய விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாங்களே, அது என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா, தொடர்ச்சியாக லெபனானில் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஆயுதத்தை கீழே போடாத வரைக்கும் நாங்களும் எங்களுடைய ஆயுதத்தை கீழே போட முடியாது அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய தலைவர் இதற்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீஸ் ஃபயர் டீலை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஹிஸ்புல்லா சைட்லேருந்து விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிக்கை அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கான அறிவிப்பு தான். கமிட்டி ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபெட்ரல் பட்ஜெட், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு. இதுக்கு பேர் வந்து சிஆர்எஃப்பி அப்படிம்பாங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் வந்து அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்காவில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை தாண்டி அமெரிக்க காங்கிரஸ் சபையில் 15 டிரில்லியன் அளவிற்கான டாலரை வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம், கூடுதலாக நிதியை வந்து செலவு பண்ணுறதுக்கான விஷயத்த ட்ரம்ப் வந்து முதல் வருஷமே அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்கீடு அப்படிங்கிறது அமெரிக்காவில் டாலர் மீதான முதலீடுகளை வந்து ஜாஸ்தி படுத்தணும், டாலருடைய வேல்யூவை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஆர்எஃப்பி ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இதற்கு அடுத்த கட்டமாக வந்து ஈரான் சைடில் இந்த ட்ரம்ப் ஜெயித்ததுக்கு கமினி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஈரானுக்கு ட்ரம்ப் வந்தாலும் பிரச்சனை தான், அதே நேரத்தில் ஜோ பைடன் வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் வந்தாலும் ப்ராப்ளம் தான். இப்போது ட்ரம்ப் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஈரானால் தவிர்க்க முடியாது. ஈரான் மீது ஏற்கனவே பொருளாதார தடைகள்லாம் இருக்குது, ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் இருக்குது. ட்ரம்ப்பால் வந்து ரஷ்யா மீதான பொருளாதார தடையை எளிமையாக நீக்கிடுவார், அதே நேரத்தில் ஈரான் மீதான பொருளாதார தடையை அவர் நீக்குவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. சுலைமானி அவர்கள் 2020 கொலை செய்யப்பட்டதே ட்ரம்ப்பினுடைய பீரியடில் தான். அதனால் ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாதுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் அடுத்த கட்டமாக ஈரான் மீதான நட்புறவை அவர் வளர்த்து கொள்வாரா, இல்லை ஏன்னா வடகொரியாக்கிட்டேயே வந்து டைரெக்டாக கிம்மை போய் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தவர் தான் அவருடைய பீரியடில் ட்ரம்ப்பு போய் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தார். அப்படிப்பட்ட எதிரியவே நேரடியாக போய் மீட் பண்ணுறவர் ஈரான் மாதிரியான அமைதியை விரும்பக்கூடிய கண்ட்ரியிலையும் அவங்க போய் பேசுகிறதுக்கு தயங்க மாட்டார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவு மலர்ந்து இஸ்ரேல் மீதான அந்த பார்வை அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் ஒரு அமைதி திரும்புவதற்கான பிரகாசமான வாய்ப்பை வந்து ட்ரம்ப் உருவாக்குவார் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.